பழனி அருகே வெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஊராட்சி அலுவலகத்தை பூட்டிக் கொண்டு சாவியை கொடுக்காததால் ஊராட்சி செயலர் வெளியே அமர்ந்து வேலை செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பழனியை அடுத்து உடுமலைப்பேட்டை செல்லும் வழியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சி. நூற்பாலைகள், கல்லூரிகள் மற்றும் காகித ஆலைகள் என அதிகமான வருவாயை கொண்ட இந்த ஊராட்சியின் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்பவர் உள்ளார். இந்த ஊராட்சிக்கு சேர்ந்த ஊர்களுக்கு உரிய வசதிகள் செய்யப்படாத நிலையில் ஊராட்சி தலைவர் கண்ணன் கடந்த சில நாட்களாக ஊராட்சி அலுவலகத்தினை பூட்டிக் கொண்டு சாவியை யாரிடமும் தர மறுத்து வருகிறார். இதனால் கடந்த சில நாட்களாக ஊராட்சி செயலர் ஜோதி அலுவலகத்தின் வெளியிலேயே அமர்ந்து வேலை செய்து வருகிறார். இதனால் 100 நாள் வேலை திட்டத்துக்கான பதிவுகள் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஊராட்சிக்கு உட்பட்ட குடிநீர் வரி, வீட்டு வரி ஆகியவற்றையும் செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து 1வது வார்டு உறுப்பினர் மணிப்பிரியா கூறுகையில், எனது பகுதியான சுக்கம்ம நாயக்கன்பட்டி, சமத்துவபுரம், விநாயகர் காலனி, மருதப்ப நாயக்கன்பட்டி ஆகிய இடங்களில் போதிய சுகாதாரம், தெருவிளக்கு என எந்த ஒரு வசதிகள் இல்லாத நிலை நீடிக்கிறது. இதுகுறித்து பலமுறை தலைவருக்கு கூறியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அலுவலகத்துக்கு போனால் ஊராட்சி அலுவலகமே பூட்டியுள்ளது. ஊராட்சி செயலர் ஜோதியை பெண் என்று கூட பாராமல் தலைவர் கண்ணன் சாவியை தராததால் அவர் வெளியே அமர்ந்து வேலை செய்யும் நிலை உள்ளது. இதுகுறித்து மாவட்ட திட்ட அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் செய்துள்ளோம் என தெரிவித்தார். ஊராட்சி செயலர் ஜோதியிடம் இதுகுறித்து கேட்டபோது அவர் தம் அரசு பணியாளர் என்பதால் எதுவும் கூற இயலாது என தெரிவித்தார். எனினும் ஊராட்சி செயலர் ஜோதி இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஊராட்சி அலுவலகத்தை ஒரு தனி நபர் தனது சொந்த இல்லம் போல் பூட்டி சாவியை வைத்துக் கொண்டு அரசு பணியாளர்களை உள்ளே விட மறுக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிகலி பழனி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார். வெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சியில் வார்டு கவுன்சிலர் அன்ன போஸ்ட் 1வது வார்டு மணிப்பிரியா பேசுகிறேங்க. இந்த மாதிரி எங்கள் ஊராட்சியில் வந்து சுக்கமநாயக்கன்பட்டி ஊர் வந்து அந்த ஊராட்சிக்கு சேர்ந்தது. அந்த ஊருக்கு வந்து இந்த குப்பை, ஊருக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளிட்டு வந்து மெயின் ரோட்லேயே போட்டு போட்டு தீ வைக்கிறாங்க. அதுக்கு வந்து முறையான இடம் இல்லை. கொஞ்சம் ஜேசிபி வச்சு தோண்டி அந்த குப்பையெல்லாம் சுடுகாட்டு சைடு கொண்டே போடலான்னா அதுக்கு பஞ்சாயத்தில் வந்து ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 2வது, சரியான தெருவிளக்கும் இல்லை. எப்போ பார்த்தாலும் லைட்டு எரியல. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி சொன்னால் தான் போடுறாங்கிறாங்க. ரோட்டில், மெயின் ரோட்லேயே லைட் எரியல. 1 மாதம் ஆச்சு, நானும் பஞ்சாயத்தில் சொல்லிட்டேன், அதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. எதுவுமே வந்து சரியாக வர கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த சுக்கமநாயக்கன்பட்டி, சமத்துவபுரம், விநாயகர் காலனி, வரதப்பநாயக்கன்பட்டி, இந்த 4 ஊரையுமே சரியான முறையில் டிச்சு வசதியும் இல்லை, கழிப்பிட வசதியும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்களும் ரொம்ப நேரம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி 4.5 வருஷம் முடிஞ்சுது, இன்னும் 6 மாதம்தான் இருக்குது. நாங்கள் எங்கள் வார்டு மெம்பர் அன்னபோஸ்ட் ஆகி எதுவுமே எங்கள் ஊருக்கு பண்ணலை. அதுக்கு மெயின் காரணமே எங்கள் பஞ்சாயத்து தான். அதெல்லாம் இதில் அந்த 1 வார காலமாக எங்கள் ஆளுக அந்த வீட்டு வரி, தண்ணி வரியெல்லாம் கட்டப்போலான்னு சொல்லி பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போனால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எப்போ பார்த்தாலும் பூட்டியே கிடக்குது. அப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க போயிருக்காங்க, இப்போ இந்த ஆதார் கார்டு சைன் வாங்கலான்னு போனால் பஞ்சாயத்தோட செக்ரட்டரி ஜோதி, கிளர்க்கு ஜோதியே வந்து வெளியே தான் உட்காந்துருக்குது. அவங்களேவே உள்ளே விடாமல் லாக் பண்ணி பூட்டிட்டாங்க. இது ஒரு என்ன, இது ஒரு அவல முறைன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. பஞ்சாயத்தும் அப்படி தான் இருக்குது, உள்ளேயும் அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க.